குரு சரணங்க நான் உங்கள் அன்பு விஜய ராமச்சந்திரனுங்க. இன்றைக்கு நம்ம லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு கிடைப்பதற்கு அற்புதமாக ஒரு நாலு விஷயங்களை பார்க்கலாங்க. அதில் வந்து முதல்ல வந்துட்டுங்க சுமங்கலிகள்ங்க. நம்மை விட வயதில் மூத்த சுமங்கலிகள் யாராக இருந்தாலும் நம்முடைய திருமண நாள் ஆகட்டும் இல்லை வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா முதல்ல அவங்கக்கிட்ட நம்ம போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அவங்க மனதார நம்மளை ஆசீர்வாதம் பண்ணி அவங்க கையிலேருந்து ஒரு 11 ரூபாய் நீங்கள் வாங்கிக்கோங்கங்க. அவ்வளவு நல்லது. அந்த சுமங்கலிக்குங்க எப்போ அவங்க நம்ம வீட்டுக்கு சுமங்கலிகள் வந்தாலும் முதல்ல தண்ணி கொடுங்கங்க. அப்புறமா அவங்களுக்குங்க மருதாணி, கண்ணாடி வளையல், மஞ்சள் இதெல்லாம் கொடுப்பது வந்து நமக்கு நிறைய ஐஸ்வர்யத்தை தருங்க. இந்த மருதாணி அப்படின்னாலே ஒரு கதை இருக்குங்க. ஸ்ரீராமர் வந்துட்டு போரெல்லாம் முடிந்தெடுத்து சீதா பிராட்டி அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு அசோகவனத்துக்கு வராருங்க. அப்போ சீதா பிராட்டி வந்துட்டு கிளம்புறதுக்கு முன்னால் ஸ்ரீராமர்கிட்ட சொல்கிறாங்களாம், இந்த மருதாணி செடிக்கு வந்துட்டு நான் ஏதாவது ஒரு வகையில் நல்லது செய்யணும், நீங்கள் அது மருதாணி செடிக்கு வந்து ஒரு வரத்தை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இங்கே வந்த நாள்லேருந்து ஒவ்வொரு நாளும் சோகத்தில் இருக்கும்போது என்னோடய கண்ணீர் விட்ட கதையை எல்லாம் அமைதியாக பொறுமையாக கேட்டுட்டு இருந்தது இந்த மருதாணி செடி தான் அப்படின்னு சொல்வாங்களாங்க. அப்போ ஸ்ரீராமர் என்ன செய்கிறாராம், என்ன வரம் வேணும்னு மருதாணி செடிக்கிட்ட கேட்கும்போது மருதாணி செடி சொல்லுதுங்களாங்க, எந்த பெண்கள் என்னை அரைத்து அவங்களுடைய கால்லையோ அல்லது கைகளில் இட்டுக்கிறாங்களோ அவங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கணும், அந்த வரம் தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீராமர் அப்படியே ஆகட்டும் பண்ணுறாங்க. மருதாணியை பற்றி நிறைய கதைகள் இருக்குங்க புராணங்களில். இது ஒரு சின்ன கதைங்க இது. அதனால தான் எப்போ நம்ம ஒரு நல்ல காரியம் என்னாலும் மருதாணி இட்டுக்கிறோம் இல்லைங்களா, மருதாணி இட்டுட்டாலே நமக்கு பாருங்கள் மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நாம் வந்து மருதாணி வச்சுட்டா நமக்கு திருஷ்டி தோஷங்களே இருக்காதுங்க. அதுவும் நகைக்கண்டில் அந்த மருதாணி இருக்கும்போது எந்த தீய சக்தியும் நம்ம உடம்புக்குள்ளே போகாதுங்க. அப்போ இன்னொரு முக்கியமானது, தேர்ஸ்டே நீங்கள் வந்து மருதாணி வச்சுக்கிறீங்க, அப்போ வெள்ளிக்கிழமை வந்து அம்பாள் பூஜை, மகாலட்சுமி பூஜை எல்லாம் மருதாணி கை கொண்டு நீங்கள் செய்வதால் அதற்கு வந்து பலன்கள் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. சும்மா வெறுமனே கையில் இல்லாமல் மருதாணி பூசி கொண்டு செய்வதால் அந்த பூஜைக்கு பலன் வந்து கட்டாயம் இருக்குங்க. ஸோ இது ஒன்று ஆகிட்டுங்களா. அடுத்தது இங்கே வந்துட்டுங்க பெண்கள் நாம் வந்துட்டு இடது கையில் அவங்க மோதிர விரலில் அல்லது இந்த ஆள்காட்டி விரலில் ஒரு வெள்ளி மோதிரம்ங்க, எந்த சிம்பிளெல்லாம் இல்லாத ஒரு வெள்ளி பிளெயின் மோதிரம் ஒன்று போட்டிருந்தாலும் பண வரவு நமக்கு நல்லா வருங்க. லக்ஷ்மி கடாட்சம் வந்து நமக்கு அப்படி இதுவாக கிடைக்குங்க. காய்ச்சாத பசும் பால் அல்லது காய்ச்சாத பால் இருக்கு இல்லைங்களா, ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டுங்க சுக்கிற ஓரையில் வில்வ மரத்துக்கு ஊற்றிட்டு வரணுங்க நம்ம. அதுவும் வந்து நம்ம வீட்டில் வந்து வற்றாத ஒரு லக்ஷ்மி கடாட்சம் பண வரவு இருக்குங்க. எப்போவுமே வீட்டில் வந்துட்டு மஞ்சள், பச்சை கற்பூரம் இதெல்லாம் கலந்து மா போட்டுட்டு ஒரு சாம்பிராணி போடணும். சாம்பிராணி புகை போட்டாலே அத்துணை நல்ல சக்திகளும் நம்ம வீட்டுக்கு கிடைக்குங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நமக்கு எப்போவுமே நல்லது தாங்க நடக்கும். குருவர்களும் திருவர்களும் எப்போவுமே நம்ம கூட இருக்கிறதால நமக்கு எல்லாமே நல்லது தாங்க நடக்கும். தேங்க்யூ.